Va. Va, Batma. ரியல் எஸ்டேட் விலை சரிவு. அத்தை சமந்தி அம்மா நல்லா இருக்கீங்களா? இது பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க தான், அதனாலதான் உங்களுக்கு மரியாதை தரேன். அதுக்காக பழையபடி சம்பந்தி கிம்பந்தின்னு ஆரம்பிக்காதீங்க. அந்த உறவெல்லாம் அருந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரிங்க, நாங்க எதுக்கு வந்தோம்னா, நீங்க எதுக்கு வந்திருக்க போறீங்க? மறுபடியும் என்னை எப்படியாவது சமாதானப்படுத்தி உங்க பொண்ணை எங்க வீட்டுல சேர்த்து வைக்க வந்திருப்பீங்க, இது கூட எனக்கு தெரியாதா? அத்தை, நீங்க எந்த பேச்சுக்கும் மயங்கிராதீங்க அத்தை. இதோ பாருங்கம்மா, அப்படி சமாதானப்படுத்தணும்னா முதல் தடவை இந்த வீட்டுக்கு வந்து வெளியே நின்னப்பவே கூட வந்து நாங்களும் நின்னுக்க மாட்டோமா? எது நடந்தாலும் அது உங்க வீட்டு பிரச்சனை, அத அபி சமாளிச்சுப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அபிக்கு போன் அடிச்சோம், அவ போன் நாட்ரீச்சபிளாவே இருக்கு. அதான் நேர்ல வந்து பாத்துட்டு போலான்னு வந்தோம். என்னங்க சொல்றீங்க? அந்த பொண்ணு உங்க வீட்டுல இருக்கான்ல நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க சம்பந்தி? அம்மா பதட்டப்படாதீங்கம்மா, கேஸ் முடிஞ்சது அபி இந்த வீட்டுக்கு வரவே இல்ல. சரி, நாங்க எல்லாரும் கோமா இருப்போம் நினைச்சு அபி உங்க வீட்டுக்கு வந்திருப்பா நினைச்சு நாங்க இங்க இருக்கோம். ஐயோ, அங்கேயும் வரலையே, என் பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு? ஐயய்யா, இது என்ன நல்ல கதையா இருக்கு? எங்களை கேட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? அவ இஷ்டப்பட்ட இடத்துல தங்குறா, இஷ்டப்பட்ட இடத்துல வேலையை செய்யறா, நாங்க என்ன செய்ய முடியும் அதுக்கு? சம்பந்தி, தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. உண்மையாவே அவ எங்கேயும் வரலையா? ஆமாங்க, இங்க வரவே இல்லையே. டேய் கலை, அந்த பொண்ணுக்கு போன் பண்ணு. சரிப்பா. நாங்க நேத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சம்பந்தி, நாட் ரீச்சபிளாவே வருது போன். ஆமாப்பா, இப்பயும் நாட் ரீச்சபிள் தான் இருக்கு. டேய், வெற்றிக்கு கால் பண்ணு. இதோ நான் பண்றேன். ஹலோ, என்னடா அப்பா தடுப்பூசி இவ்வளவு முறை தான்ப்பா வருது, என்ன லைன் கிடைக்கல? இதுவும் நாட் ரீச்சபிள் தான்ப்பா வருது. என்ன இது, ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கும் நாட் ரீச்சபிளா? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, அவைக்கு என்னதான் ஆச்சு? ரெண்டு இடத்துல அவ இல்ல, போனும் கிடைக்கல, எங்கதான் போயிருப்பா? அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? ஐயோ, ஏறு கொலையெல்லாம் நடுங்குதே. ஒரு நாள் முழுக்க என் பொண்ணை காணோம், ரெண்டு பக்கமே தேடாம விட்டு இருக்குமேக்கா. இங்க பாருங்கம்மா, அவ எங்க போனா ஏது பண்ணான்னு எதுவும் எங்களுக்கு தெரியாது. அவளை தேடணும்னா நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சுக்கணும், எங்களை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. கமலா, என்ன பேசுற நீ? அவங்களே பெத்த பொண்ணை காணும் பதறி போயிருக்காங்க, இந்த நிலைமையில இப்படிதான் பேசுவியா? அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. அவ மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச பாசத்தை கூட அவதான் கால்ல போட்டு மிதிச்சிட்டு போனா, என்னென்ன பண்ண சொல்றீங்க? சரி, அத பத்தி இப்ப ஆரம்பிக்காத. ஏங்க, உங்க பொண்ணுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இங்க வர்றதுக்கும் பிடிக்காம அங்க அங்க அப்பாவை பாக்குறதுக்கும் சங்கடப்பட்டுக்கிட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல தங்கி இருப்பாளோ? இல்லங்க, அவளுக்கு ஃப்ரெண்டுங்கன்னு யாருமே இல்லங்க. அவளுக்கு ஃப்ரெண்டுன்னா தர்ஷன் மட்டும் தான். ஆனா அங்க வந்திருந்தா உடனே எங்களுக்கு தகவல் சொல்லியிருப்பானே. அப்போ எங்க தான் போயிருப்பா? ஏமாமா, வெற்றி தான் அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு அவ்வளவு கோபமா சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அவரு இவ்வளவு ஏதாச்சும் பண்ணி. இல்ல, பேப்பர் நியூஸ்ல எல்லாம் இதெல்லாம் எவ்வளவு பாத்திருக்கோம். ஏ சித்ரா, வாய மூட மாட்டேன். என் புள்ள அந்த மாதிரி எல்லாம் பண்றவன் கிடையாது. இதுக்கு மேல பேசினா அப்புறம் வேண்டாம் விட்டுரு. சித்ரா, கொஞ்ச நேரம் வாய மூட மாட்டியா? என்னங்க? இல்ல, எனக்கு எதுவும் சரியா படலங்க. எங்க ஏதோ தப்பா இருக்கு, பேசாம நம்ம போலீஸ் போயிடலாமே, அதான் சரி. ஐயோ அம்மா, என்ன சொல்றீங்க நீங்க? டேய், ஏன் பதற? அவளை தேடி கண்டுபிடிக்கணும்னா போலீஸால தான் முடியும். அம்மா மறந்துட்டீங்களா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வந்தாங்களே,
துப்பாக்கியோட பாதுகாப்பு, அதெல்லாம் எதுக்குங்கறீங்க? எல்லாம் அவளுடைய பாதுகாப்புக்காக தான். யாருகிட்ட இருந்துமா? டேய், அவளோட எதிரிகிட்ட இருந்ததா? அதுக்கு என்ன போ? ஐயோ அம்மா, அவளோட எதிரியே நாம தானே. ஐயோ ஆமால, நம்ம கிட்ட இருந்து அபய பாதுகாத்துக்கிறதுக்காக போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வந்தாங்க. இப்ப மட்டும் நாம போலீஸ்க்கு போனோம்னு வெயி, முதல்ல யாரோ தூக்கி உள்ள போடுவாங்க. அம்மா உண்மைதாம்மா, அன்பு சொல்றது கரெக்ட் தான் தோணுது. போலீஸ் போனா நமக்கு தான் சிக்கல் வரும். அவன் சொல்ற மாதிரி முதல்ல நம்மளாம் தூக்கி உள்ள போடுவாங்க. ஐயோ இப்ப என்னங்க செய்யறது? எப்படிதாங்க அபிய தேடி கண்டுபிடிக்கிறது? இத பாருங்க, எனக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லுது. உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு என் உள் மனசு சொல்லுது. நானும் என் பிள்ளைங்களை விட்டு தேட சொல்றேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு தேடுங்க. எப்படி உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். தைரியமா கிளம்புங்க. பயப்படாத பத்மா, அவ்வளவு சீக்கிரம் சம்பந்தி நம்மள கைவிட்டுற மாட்டாரு. வா நம்ம போலாம். சம்பந்திமா, உங்களுக்கு என் பொண்ணு மேல கோபம் இருக்கலாம், ஆனா அவன் நல்லவனு உங்களுக்கு நல்லா தெரியும். செல்லமா வளர்த்த பொண்ணு, பொத்தி பொத்தி வளர்த்தோம். ஆனா நீங்க எப்ப அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்களோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, என் பொண்ணு பெத்த அம்மா கிட்ட இருந்து பெறாத ஒரு அம்மா கிட்ட போயிருக்கான்னு. உங்க கோவம் தப்பு இல்ல சம்பந்தி, என் பொண்ணு செஞ்சது தப்புதான், ஆனா உங்க பாசம் பொய்யில்ல, அது எனக்கு நல்லா தெரியும். தண்டிக்கிறது தகப்பனோட குணம், மன்னிக்கிறது தாயோட குணம். நீங்க தாய், என் பொண்ணுக்கு ரெண்டாவது தாய். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க அவளை மன்னிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அவ செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற சம்பந்தி. என்ன இது? இது பெத்த வயித்தோட வயித்தெரிச்சல். மத்தபடி யார் மேல எனக்கு எதுக்கு கோபம் வரப்போகுது? மன்னிக்கிறது தாயோட குணமா இருக்கலாம், ஆனா இந்த நிமிஷம் நான் அவளுக்கு தாய் இல்ல. என் மகனை நான் மன்னிப்பேன், ஆனா அவளை நான் மன்னிக்க முடியாது, அவ்வளவுதான். வேற எதுவும் பேச வேணாம், நீங்க கிளம்புங்க. வா பத்மா.
போறேன் பாரு. வா வா. என்னால முடியல. நேர்பாதையில ஒண்ணு நம்ம புடிச்சிருவோம். சைல ஓடிட்டு இருக்காங்க, சைல போய் தேடுவோம். அம்மா போயிட்டாங்க. ஐயோ மா. ஏய், காட்டுக்குள்ள ஏன் இவ்வளவு பெரிய குழி தோண்டி வச்சிருக்காங்க? உன்னை குழி தோண்டி புதைக்கத்தான் பைத்தியம். காட்டு யானைக்காக வெட்டி வச்ச பல்லண்டி இது. யானைக்கு பள்ளம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் தார்பாய் போட்டு அதுக்கு மேல புல்லெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கானுங்க. அதுலதான் நம்ம வந்து விழுந்துட்டோம். ஏய், அப்ப பள்ளம் நோண்டவங்க இங்க தானே பக்கத்துல இருப்பாங்க. நல்ல கத்தி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். ஏண்டி நீ பைத்தியமா இல்ல பைத்திய மாதிரி நடிக்கிறியா? அறிவு கொஞ்சமாச்சு இருக்கா உனக்கு? நீ கத்துனா போனவனுங்க திரும்பி வந்துட மாட்டானுங்களா? வந்து அப்படியே நம்மள சமாதி கட்டிடுவானுங்க. இதெல்லாம் அமெரிக்கா வேற. அவனுங்க வரதுக்குள்ள இங்கிருந்து மேல ஏறி தப்பிக்கணும். வெற்றி, சைடுல ஒரு குடுவ மாட்டிட்டு இருந்தியா? அது எங்க? எதுக்கு? இல்ல, தண்ணி தாகமா இருக்கு. ஏண்டி ஆரம்பிச்சியா நீ? எப்ப பாரு தண்ணி அது இதுன்னு எதா கேட்டே இருப்பியா? என்ன அவ்வளவு தூரம் தர தரன்னு இழுத்துட்டு வந்த, தண்ணி தாங்க எடுக்காதா? பசிக்கு வேற. சோடி சோத்து முட்டை, சோத்து முட்டை. என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன கேட்டுட்டு இருக்க நீ? இது என்ன வீடு நினைச்சாடி? காடு. இவங்களுக்கு நேர நேரத்துக்கு டிஃபன் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ அதுக்குன்னு பசிக்காதா? எவ்வளவு தூரத்துல இருந்து கூட்டிட்டு வந்த, சும்மா அதுக்கு போட்டு கத்திட்டு இருக்க. பசிக்குதுன்னா பசிக்குதுன்னு சொல்ல முடியும். ஏதாவது பண்ண இல்ல, வாய மூடிட்டு. அவனுங்க சாவடிச்சிருக்கணும். இவ்வளவு காப்பாத்தி ஏன் உசுர எடுக்கிறான்? ஏண்டி கண்டதையும் தான் தின்ன. அப்புறம் என்ன? எனக்கு பசிக்குது அவ்வளவுதான். பசிக்குதுன்னா பசிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. உன்கிட்ட போய் சொன்ன பாரு. இரு, ஏதாவது ரெடி பண்ணி தொலைறே. வேடிக்கை மட்டும் பாரு. ஏ
என்னது? பசிக்குதுன்னு சொன்னல்ல, சாப்பாடு வேணாமா? அதுக்கு பூச்சியை பிடிச்சு வச்சுட்டு சாப்பிடணுமா? பூச்சி மாறிதான், ஆனா சாப்பிடலாம். ஈசல் என்ன உவ, சுட்ட மீனை திம்ப ஈசல சாப்பிட மாட்டியா? அதெல்லாம் சாப்பிடலாம். கருமம் என்னால சாப்பிட முடியாது. சாப்பிடலன்னா போடி, எனக்கு என்ன? ஆமா, மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம் பாரு, டீப் ஃப்ரை பண்றதுக்கு. சரிப்பா, எதுக்கும் பதில் சொல்லாத. ஆல்மோஸ்ட் ரெடி. உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் பாரு. என் தலை இழுத்து மூஞ்சி. அஜ்ஜியே, வேணுமா? கடைசி சான்ஸ், வேணும்னா சொல்லு, கொஞ்சமா தரேன், இல்லனா மொத்தத்தையும் நானே திண்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு வேணா, நீயே சாப்பிடு. நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான், புடு. ஏய் பா, சும்மா பசிக்குதுன்னா திட்ட வேண்டியது. வெற்றி, நல்லா இருக்கா? நல்லாலாம் இல்ல, அதே நேரம் மோசமாலாம் இல்ல, சாப்பிடலாம். சரி, ஒன்னே ஒண்ணுதா, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிறேன். நீ தானே வேணாம்? ஒன்னே ஒண்ணு கூட பிளீஸ். இங்க பாரு, வாயில வச்ச உடனே உமட்டுதுன்னு துப்பெல்லாம் கூடாது, புரியுதா? இது ஒன்னும் துப்பி விளாடுற பொருள் எல்லாம் கிடையாது, வாழ்றதுக்கான போராட்டம். சாப்பிடுறேன்னா சொல்லு, நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். சரி ஓகே, நான் துப்ப மாட்டேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஒழுங்கா சாப்பிடுறேன். நீ ஒன்னே ஒண்ணு கூட பிளீஸ், பசிக்குது. இரு. என்ன, எப்படி இருக்கு? பரவாயில்ல, சாப்பிடலாம். இல்ல, நீ அவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் ஒண்ணு சாப்பிட வேணா, குடுத்துரு குடுத்துரு. இரு, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. ஒண்ணு பாரு, செம்மையா இருக்கு. மேலையும் பசிக்குது கிசிக்குதுன்னு கேட்டேன். பாட்டுல குளிர் தெரியாது பாரு. அதெல்லாம் முடியாது, போடி. உன்கிட்ட எல்லாம் போய் சொன்னேன் பாரு, சரியான காட்டம் ஏறுமே. கழுதைக்கு தெரியுமா காம்போதின்னு சொல்லுவாங்க, உன்ன மாதிரி காட்டு கழுதைக்கு காம்போதி என்ன, கத்து கூட தெரியாது, சரியான காட்டம். மியூசிக் பத்தி ஒண்ணுமே தெரியாத முட்டாள் காட்டம். ஏய் ஏய், என்ன சொன்ன? மியூசிக் பத்தி தெரியாதா? அப்படியே உங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சிரும்ல. நாங்க எல்லாம் பாண்ணோன் பையே,
சுத்தி இருக்க மிருகம்லாம் கூட காலடியில வந்து கிடக்கும். கிழிக்கும். இந்த முகரைக்கு பாட்டு வேற வரமாக்கும். ஏய், நான் பாடி கேட்டது இல்ல. ஐயா சாமி, நீங்க பாடவே வேணாம். அப்படியே பாடினாலும் கேட்க முடியாது. சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் சேர்ந்திருந்தாள் திருவோணம். சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் சேர்ந்திருந்தாள் திருவோணம். கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சில் மன்றம் கொண்டு சேருன்ன நேரம். சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் சேர்ந்திருந்தாள் திருவோணம்.